ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். இது உங்கள் தாரிக். நம்ம டுடே எங்கே போகிற மாதிரி வச்சுக்கோங்களா, ஷார்ஜா போக போகிறோம். அங்கே அப்படி வந்து உம்மல் கோயின் போக போகிறோம். இப்போ நான் வந்து அபுதாபியில் இருக்கிறேன், சரிங்களா. நான் வந்து பைபஸாக நான் போக போகிறேன். பட் ஒய்ஃப் இருக்காங்களே அரிஃபா வந்து பார்க்க போகிறேன். ஸோ நாளைக்கு வந்து ஈத் ஹாலிடே, ஒரு நாள் லீவ் இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து நான் வந்து பஸ்ஸில் வந்து ட்ராவல் பண்ண போகிறேன். இங்கேருந்து நான் இப்போ முஸ்லீப் மால் இருக்குல்ல அபுதாபி மாலில், வந்து முரு ஸ்ட்ரீட்டில் வந்து முஸ்லீப் மால் இருக்குது, அங்கே தான் இப்போ இருக்கிறப்போ. இப்போ இங்கேருந்து நான் வந்து பஸ்ஸில் நான் போக போகிறேன். இங்கேருந்து நான் வந்து பஸ் ஸ்டேஷன் போயிட்டு அங்கேருந்து அப்படியே ஷார்ஜா போயிட்டு அங்கேருந்து அப்படியே வந்து உம்ம அல் குவைன் போக போகிறேன். ஸோ ஒரு லாங் ட்ரிப்பு, நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கட்டுறீங்க, ஃபுல்லாக பாருங்கள். இப்போ 5:30 ஆகுது, பயங்கர பசியாக இருக்குது. மதியம் வந்து 2 மணிக்கு சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பிடவே இல்லை, பயங்கர பசியாக இருந்துச்சு. ஸோ வந்து மாலுக்கு கீழே வந்து ஒரு கடை இருக்குது, அங்கே போயிட்டு 2 ஸ்நாக்ஸ் ஒரு டீ ஆர்டர் பண்ணேன். ஒரு ஸ்நாக்ஸ் வந்து 1.50, ஸோ 2 ஸ்நாக்ஸ் வந்து 3 கிராம்ஸ், ஒரு டீ வந்து 1 கிராம்ஸ், டோட்டல் 4 கிராம்ஸ் ஆச்சு. 4 கிராம்ஸுக்கு வந்து ஃபுட்டு ஒர்த்து தான், நல்லாவே இருந்துச்சு. ஸோ வயிறு ஃபுல்லாச்சு. இந்த ஃபுட் ட்ரெக் எதுக்குன்னு பார்த்து வச்சுக்கோங்க, நம்ம லாங் ட்ரிப் பண்ண போகிறோம். ஸோ வந்து கண்டிப்பாக பசிக்கும், இடையில எதுவும் வந்து வாங்கி சாப்பிட முடியாது. நம்ம பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிட்டு இருப்போம், அதுக்காக இந்த ஃபுட் ட்ரெக்கு. அப்படியே சாப்பிட்டு வெளியே வந்துச்சுக்கோங்களேன், அப்படி பஸ் கரெக்டாக வந்துடுச்சு டைமிங்க்கு. ஸோ நான் வந்து பஸ்ஸில் ஏற போகிறேன். பஸ் நம்பர் வந்து 41. இப்போ முஷிஃப் மாலிருந்து பஸ் ஸ்டேஷனுக்கு வந்து நம்ம வந்து 41 போய்க்கலாம். X4, 44 நிறைய பஸ் இருக்குது, ஃபுல்லாக போய்க்கலாம். இந்த பஸ் வந்து எங்கே போகுது பார்த்து வச்சுக்கோங்களேன், அல்வாதா ஸ்டாப் இருக்குல்ல அங்கே போகுது. ஸோ அங்கே இறங்கிட்டு நம்ம வந்து பஸ் ஸ்டேஷனுக்கு வந்து மாறி போகணும். ஸோ நடந்து போய்க்கலாம். அந்த அல்வாதா ஸ்டாப்புக்கு வந்து பேக் சைடில் தான் வந்து பஸ் ஸ்டேஷன் இருக்குது, நாங்கள் தான் போய்கிட்டு இருக்கிறேன். ஒரு உண்மையை சொன்னால் பஸ்ஸில் வந்து கூட்டமே இல்லை, பஸ் வந்து ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. ஸோ எனக்கும் சீட்டு கிடச்சிச்சு, நான் வந்து பேக் சைடில் உட்காந்துருந்தேன். ஈவினிங் டைமில் வந்து அபுதாபி பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு, அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. சுத்தமாக வந்து வெயில் இல்லவே இல்லை, அந்த அளவுக்கு வந்து ஒரு அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. வந்து ஹாய் கேஷ், இப்போ வந்து பஸ் விட்டு இறங்கியாச்சு. இப்போ மெயின் பஸ் ஸ்டாப் இருக்குல்ல, ஷார்ஜா போகிறதுக்குள்ள மெயின் பஸ் ஸ்டாப் இருக்குல்ல, அங்கே வந்து நடந்து போய்கிட்டு இருக்கிறேன். இந்த பிளேஸ் பார்த்து வச்சுக்கோங்களேன், அல்வாதா மால். அல்வாதா மாலுக்கு பேக் சைடில் உள்ள பிளேஸ் தான் இது. உண்மையிலேயே வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸு, பார்க்கறதுக்கே வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இந்த வெயில் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது இல்லை. ஸோ மாலை ஃபுல்லாக வந்து ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க, பார்க்கவே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. இது ஆப்போசிட்டில் ஃபுல்லாக வந்து பெரிய பெரிய பில்டிங் இருந்துச்சு, அவ்வளோ அழகான ஒரு வியூஸு. நீங்கள் வியூவை பாருங்கள், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து அபுதாபியோட மெயின் பஸ் ஸ்டாப் இருக்குல்ல, பஸ் ஸ்டேஷன், அங்கே வந்து வந்துட்டோம். இதுதான் வந்து மெயின் பஸ் ஸ்டேஷனு, பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு. இந்த பஸ் ஸ்டேஷன் ஃபுல்லாக வந்து க்ரீனில் வந்து ஃபுல்லாக பெயிண்டிங் பண்ணிருப்பாங்க. ஸோ எல்லா பஸ்ஸும் வந்து இங்கே தான் வந்து நின்று போகும். துபாய், ஷார்ஜா, அஜ்மான் இந்த மாதிரி எல்லா பஸ்ஸும் வந்து இங்கே தான் வந்து நின்று போகக்கூடியது. ஒரு மெயின் பஸ் ஸ்டாப் தான் இது அபுதாபியோட. ஸோ அவங்க உள்ளே போகலாம் அப்படின்ட்டு உள்ளே வந்து பார்த்து வச்சுக்கோங்களேன், பயங்கர க்யூவாக இருக்குது. ஏன்னா நாளைக்கு வந்து ஈத் ஸ்டார்ட் ஆகுது இல்லை, அதுக்காக வந்து எல்லோரும் இங்கேருந்து அபுதாபியிலேருந்து துபாய், அஜ்மான், ஷார்ஜா இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக வந்து போவாங்க. ஸோ பயங்கர வந்து கூட்டம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. எப்போது இந்த மாதிரி கூட்டம் இருக்காது, ஆனால் இன்றைக்கி பார்த்து வச்சுக்கோங்களேன் பயங்கர க்யூ நின்றுச்சு. நம்ம உம்மல் குவைனுக்கு வந்து ஷார்ஜா போயிட்டு போகிற பிளானிங் இருந்துச்சு. இப்போ ஷார்ஜா போகலை, நம்ம வந்து அஜ்மான் போய்ட்டு அங்கே தான் அப்படி போக போகிறோம். ஏன்னு பார்த்து வச்சுக்கோங்களேன், ஷார்ஜாக்கு வந்து பயங்கர க்யூ நினைச்சிங்க. ஸோ வந்து இப்போ ஷார்ஜாக்கு போகிற பிளானிங் கேன்சல் ஆகிடுச்சு. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், அஜ்மான் போயிட்டு அங்கேருந்து மாறி போக போகிறேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ ஆன ஆட்கள் நிற்கிறாங்க பாருங்கள், பயங்கர க்யூவு. துபாய்க்கு, ஷார்ஜாக்கு, அஜ்மானுக்கு ஃபுல்லாக வந்து க்யூ தான் ஃபுல்லாக நிற்கிறாங்க. ஏன்னா நாளைக்கு ஈத் இல்லை, ஸோ வந்து பயங்கர க்யூவாக இருக்குது. மை லக் டைம் வந்து பார்த்து வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து அஜ்மானுக்கு போகிற பஸ்ஸில் வந்து ஏறி உட்காந்தாச்சு. நான் வந்து கரெக்டாக போகும்போது வந்து பஸ்ஸை எடுத்துட்டாங்க, ஒரு 2 சீட்டு வந்து பெண்டிங்காக இருந்துச்சு. ஸோ நான் வந்து சீட்டை வந்து பிடிச்சிட்டேன். இந்த சீட்டை பாருங்கள் அவ்வளோ அழகாக பாருங்கள், அதில் வந்து டேப்லெட்லாம் கொடுத்துருந்தாங்க. நம்ம வந்து பெண்டையில் வந்து படம் இருந்துச்சுக்கோங்களேன், மூவிஸ்லாம் வந்துட்டு பார்த்துக்கலாம். அந்த மாதிரி வந்து ஒரு டேப்லெட்டு, ஹெட்ஃபோன் மட்டும் கொடுக்கல, பட் டேப்லெட் இருந்துச்சு எல்லா சீட்டு பேக் சைடில் வந்து. இந்த டேப் வந்து நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன், கொஞ்சம் மூவி இருந்துச்சு, தென் கேம்ஸ் இருந்துச்சு. நம்ம என்ன பண்ணிக்கலாம், மூவி பார்க்கணும்னா பார்த்துக்கலாம், நான் கேம்ஸ்லாம் ப்ளே பண்ணிக்கலாம். ஹாய் கேஸ், இப்போ வந்து அஜ்மான் இருக்கிறேன். ஏன்னா வந்து இப்போ ஷார்ஜா போகலை, ஏன்னு பார்த்து வச்சுக்கோங்களேன், ஷார்ஜாக்கு வந்து ஒரே ஒரு பஸ் தான் இருந்துச்சு. நான் பயங்கர க்யூ அதிகமாக ஆள் இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து ஷார்ஜாக்கு போகிற பிளானிங் வந்து கேன்சல் ஆகிடுச்சு. நான் இப்போ அஜ்மான் வந்துட்டேன் வச்சுக்கோங்களேன். அஜ்மான்லேருந்து உம்மல் குவைன் வந்து பக்கம் தான், ஒரு மேக்ஸிமம் வந்து 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் டைம் எடுக்கும் மேக்ஸிமம், அவ்வளோதான். காரில் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா இப்போ மச்சா வந்து வர அப்படின்னு பிக்கப் பண்ணுறதுக்காக. ஸோ நான் வெயிட்டிங்கில் இருக்கிறேன், இப்போ நான் வந்து உம்மல் குவைன் போக போகிறேன். வெயிட்டிங் ஃபார் த கார் அண்ட் மச்சான், லெட்ஸ் சீ. நான் இப்போ அந்த பஸ் ஸ்டாண்டு காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதை வந்து அஜ்மான் பஸ் ஸ்டேஷன் காட்டுறேன் பாருங்கள்.
இந்த பஸ் ஸ்டாப் வந்து பெரிய பஸ் ஸ்டாப் கிடையாது, ஒரு சின்ன பஸ் ஸ்டாப் தான். ஒரு சில வண்டிகள்லாம் வந்து போய்கிட்டு இருக்குது. இந்த பஸ் ஸ்டாப்புக்கு ஆப்போசிட்டில் வந்து ஒரு பெரிய கிரவுண்ட் மாதிரி, காலி கிரவுண்ட் மாதிரி இருந்துச்சு. இது வந்து திடல் ஆக்சுவலாக அது, ஏன்னா பள்ளிவாசலுக்கு ஆப்போசிட்டில் வந்து திடல் இருக்குது. எதுக்குன்னு பார்த்து வச்சுக்கோங்களேன், இந்தோடைய ஜும்மா தொழுகைகள், பெருநாள் தொழுகைகள்லாம் வந்து தொழுக வச்சுருக்காங்க போல். ஒரு வழியாக வந்து மச்சான் வந்துட்டாப்பில். ஸோ ஒரு கார் தான் போய்கிட்டு இருக்கிற உமல் குயினுக்கு பயங்கர டயர்டாக இருக்குது, பயங்கர பசையாக கூட இருக்குது, போய் சாப்பிடணும். இங்கே அரப் கண்ட்ரியில் வந்து நாளைக்கு ஈது. ஸோ வந்து பயங்கர டிராஃபிக்காக இருந்துச்சு, இந்த ஏரியா ஃபுல்லாக வந்து பயங்கர டிராஃபிக்காக இருந்துச்சு. நாங்கள் டிராஃபிக்கில் வந்து சிக்கிட்டோம். ஸோ ரொம்ப டைம் ஆயிடுச்சு இது ரிலீஃப் ஆகி போகிறதுக்கு. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 25 minutes ஆயிடுச்சு இங்கேயே வந்து ஃபுல்லாக லாக் ஆகியிருந்தோம். கடைசியாக வந்து டிராஃபிக் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து கிளம்பி போயிட்டோம். இதுதான் வந்து உமர் குயின் ஏரியா. பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். உண்மையிலே வந்து ஒரு பீஸ் ஆஃப் மைண்டாக வந்து ஒர்க் பண்ணக்கூடிய, ஒரு ஸ்டே பண்ணக்கூடிய ஒரு பிளேஸ் தான் இது. நீங்கள் வந்து ஃபேமிலியாக ஸ்டே பண்ணுறீங்கன்னா வந்து உங்களுக்கு பெஸ்ட் பிளேஸ் வந்து அஜ்மான் அண்ட் உமல் குயின் தான். உண்மையிலே வந்து லெஸ் ப்ரைஸில் வந்து உங்களால் ஸ்டே பண்ண முடியும், நல்ல ஒரு பீஸ் ஆஃப் மைண்டாக வந்து ஸ்டே பண்ண முடியும். ஓகே கேஸ், இப்போ வந்து நான் ரீச் ஆகிட்டேன். உமர் குயின் வந்து வந்தாச்சு, இப்போ கரெக்டாக இப்போ தான் அங்கே உள்ளே என்ட்ரு ஆகிறேன். 1:10 ஆகிடுச்சு டைம். இப்போ கரெக்டாக ஒரு 5 hours முன்னாடி வந்து நான் பஸ் ஏறினேன். இங்கேருந்து அபுதாபிலேருந்து ஏறினேன். ஸோ அங்கேருந்து அபுதாபி டு அஜ்மான் வந்து 3 hours பஸ் ட்ராவலு. அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு வந்து கரெக்டாக ஒரு 1.5 hours ஆகிடுச்சு. ஏன்னா வந்து பயங்கர டிராஃபிக் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஏன்னா எல்லோரும் நாளைக்கு ஈத் தானே, திங்ஸ்லாம் வந்து வாங்க போவாங்க, எல்லாருமே திங்ஸு பொருட்கள்லாம் வாங்க போவாங்க. ஸோ பயங்கர டிராஃபிக்காக இருந்துச்சு. ஸோ வந்து சேர்ந்தாச்சு, பயங்கர பசியாக இருக்குது, இன்னும் சாப்பிடவே இல்லை. மணி இப்போ 1:10 ஆல்மோஸ்ட். ஸோ மிட் நைட்டு, பயங்கர பசியாகவும் இருக்குது. போய் சாப்பிட போகிறோம், சாப்பிட்டு தூங்கணும். மார்னிங் வந்து தொழுகெஞ்சிக்கணும். ஸோ 5:30 வந்து இங்கே தொழுக ஸ்டார்ட் ஆகுது, நாளைக்கு மார்னிங் தொழுக இருக்குது. ஸோ பயங்கர டயர்டாகவும் இருக்குது. ஸோ போய் சாப்பிட போகிறேன், சாப்பிட்டு தூங்கிட்டு தான் பாக்கி. ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ண மறக்காதீங்க. இது போன்ற மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோக்களுக்கு நீங்கள் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்கரேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பா.